இந்திய அரசமைப்பு விதி 176 பிரிவு 1-ன்படி நம்முடைய தமிழ்நாடு சட்டமன்ற பேரவையில் வருகிற 21-ஆம் தேதி காலை 10 மணிக்கு தமிழக ஆளுநர் அவர்கள் உரை நிகழ்த்த உள்ளார்கள். அந்த அவர் உரை நிகழ்த்திய பின்பு நம்முடைய சட்டமன்ற அலுவல் முடிந்த பின்பு சட்டமன்ற அலுவல் குழு நடைபெறும். சட்டமன்றம் எத்தனை நாட்கள் நடைபெறும், என்னென்ன பணிகள் என்பதை அதில் முடிவெடுப்போம். இதற்கு ஆளுநர் அவர்கள் இசைவு தந்துள்ளார்கள். அதே ஆமாம், காலை 10 மணிக்கு. அதேபோன்று சட்டமன்ற கூட்டத்தொடர் நடைபெறுகின்ற இடம் ஓமந்தூரார் அரசு தோட்டத்தில், ஏற்கனவே கலைவாணர் அரங்கத்தில் சட்டமன்றம் நடைபெறும். சட்டமன்றத்திற்குள் நுழைவதற்கு முன் சட்டமன்ற உறுப்பினர்கள் மட்டுமல்ல, அங்கு பணியாற்றுகின்ற அலுவலர்கள் உட்பட அனைவருக்கும் கொரோனா பரிசோதனை செய்யப்பட்டு, பரிசோதனையில் நெகட்டிவ் வந்தவர்கள் மட்டுமே உள்ளே அனுமதிக்கப்படுவார்கள். அதேபோன்று உள்ளே இருக்கைகள் சமூக இடைவெளியுடன் அங்கே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. ஆகவே கொரோனா காலத்திலும் சட்டமன்றம் நடைபெறும் போது சமூக இடைவெளியை கடைபிடித்து நடைபெறும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். என் தம்பி, தேதி வருகிற 21-ஆம் தேதி காலை 10 மணி. அது அன்றைக்கு அலுவல் ஆய்வுக்குழு கூடி பேசி ஒரு முடிவு எடுக்கப்படும். அதில் உங்களுக்கு கண்டிப்பாக அது தெரிவிக்கப்படும். ஏற்கனவே நம்முடைய தமிழக முதல்வர் அவர்கள் ஏற்கனவே அறிவித்திருக்கின்றார்கள். சட்டமன்றம் வந்து எல்லா ஆளுங்கட்சி, கூட்டணி கட்சி, எதிர்கட்சி என்று இல்லாமல் அனைத்து கட்சியினருக்கும் சம வாய்ப்புகள் வழங்கப்பட்டு ஒரு ஜனநாயக முறையில் இந்த சபையை நடத்த வேண்டும் என்பது மாண்புமிகு முதல்வர் அவருடைய எண்ணம். அந்த அடிப்படையில் தான் இந்த சட்டமன்ற கூட்டத்தொடர் அனைத்தும் நடைபெறும் என்பதையும் உங்களுக்கு தெரிவித்துள்ளார். ஆய்வுக்குழு கூடி முடிவெடுக்கும். உங்களுக்கே தெரியும், ஆளுநர் உரை முடிந்த பின்பு அந்த உரையின் மீது நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் அனைத்து கட்சியினர்களுக்கும் அனைத்து உறுப்பினர்களுக்கும் சம வாய்ப்பு என்ற அடிப்படையில் வழங்கப்பட்டு, அந்த அடிப்படையில் அந்த நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்திற்கு கடைசி நாள் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் அதற்கு பதில் உரை ஆற்றுவார்கள். தடுப்பூசி 2 டோஸ் எல்லாருமே சோதனை சோதனைக்கு எல்லாரும் உட்பட்டவர்கள் தான். கேள்வி நேரம் அநேகமாக நம்முடைய கவர்னர் உரையில் இருப்பதுக்கு எனக்கு அது தெரியல. காரணம், நிறைய கேள்விகள் கேட்டு பதில்கள் வரணும், அது இன்னும் வரல. சட்டமன்ற உறுப்பினர்கள் என்ன தான் நிறைய கேள்விகள் இங்கே கவர்னர் உரைக்கு பிறகு தான் அவன் போடுவாங்கன்னு நினைக்கிறோம். ஏன்னா வந்ததுக்கப்புறம் லாக்டவுன் இருக்கிறதுனால முழு நேர பணிகளும் அலுவல் நடைபெறாததுனால பதில்கள் வருவதிலையும் தாமதங்கள் இருக்குது. அதனால் பதில்கள் வந்த பின்பு தான் கேள்விகள் எடுக்கப்படும் என்பது உங்களுக்கு தெரியும். அந்த அடிப்படையில் இதில் வந்து கேள்வி பதில் இருப்பது கேள்விக்குறியாக தான் இருக்குது. அனைவருக்கும் சம வாய்ப்பு அளிக்கப்படும் ஒரு பேண்டமிக் சிச்சுவேஷன், உங்களுக்கு இது வந்து ஒரு சவாலான ஒரு காலகட்டம், எப்படி சமாளிப்பீங்க? இதில் ஒன்றும் பெரிய சவால் ஒன்றும் இல்லை. அது வந்து ஏற்கனவே அங்கே பதவிப்பிரமாணம் எடுத்து பேரவைத் தலைவர் தேர்ந்தெடுக்கப்பட்ட போது எப்படி சமூக இடைவெளியோடு எவ்வளோ அந்த அமைப்பு அங்கே உருவாக்கப்பட்டிருக்கு, அதே போல தான் இது நடக்கும். அங்கே ஒன்றும் பெரிய பிரச்சனை இருக்காது. உறுப்பினர்களுக்கு இருக்கை முடிவு செய்யப்பட்டிருக்கிறதா சார்? அது நீங்கள் பார்க்கலாமா இன்னைக்கு கவர்னர் உரையில்? தேவையான பிரச்சனைகள் எழ வேண்டிய கட்டாயமும் சட்டசபையில் இருக்கும்.
இந்த சட்டமன்றமும் அதே அடிப்படையில் தான் நடைபெறும்.